வணக்கம் மக்களை இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு டுவெல் டக்கர் இந்த உலகத்தையே வாய்ப்பழக்க வைக்கிற ஆச்சரியங்கள் பல விஷயங்கள் நம்ம தமிழர்கள் பண்ணியிருக்காங்க அதில் ஒன்று தான் செஞ்சிக்கோட்டை அதை பற்றின பன்னெண்டு தகரான தகவல்கள் உங்களுக்காக விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சியில் இந்த செஞ்சிக்கோட்டை அமைஞ்சிருக்கு சென்னையிலேருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்தியாவை ஆண்ட அத்தனை பேரரசுகளும் பார்த்து வியந்து அடைய நினைச்ச கோட்டை தான் இது நம்ம ஸ்கூல் ட்ரிப்பு எங்கேனா போகணும் அப்படின்னாலே லிஸ்ட்டில் இதுவும் வந்துடும் கிபி ஆயிரத்தி நூற்றி பார்த்து பார்த்து இந்த கோட்டையை கட்ட ஸ்டார்ட் பண்ணது ஆனந்த கோன் தமிழ் மன்னன் அதுக்கப்புறம் அவங்களோட வாரிசுங்க வந்து இந்த கோட்டையை கட்டி முடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் மன்னர்கள் வசிச்ச பிரம்மாண்டமான கோட்டைகள்ல இது ஒண்ணுதான் மிச்சம் இருக்கு கருங்கற்கள் அப்புறம் சுண்ணாம்பு இந்த கலவையை மிக்ஸ் பண்ணி கட்டப்பட்ட இந்த கோட்டையோட மதில் சுவர் மட்டும் பன்னெண்டு கிலோமீட்டர் அதோட அந்த புறம் அப்புறம் மன்னர் வசிக்கிற இடம் அப்புறம் ஜிம்மு அப்புறம் போர் வீரர்கள் தங்குற குவாட்டர்ஸ் வெடிமருந்து குடோனு சிறைன்னு ஏகப்பட்ட அம்சங்களை அப்பவே யோசிச்சு கட்டியிருக்காங்க சோழர்களோட வீழ்ச்சிக்கு பிறகு இந்த செஞ்சி மிகப்பெரிய தலைநகரமா மாறிச்சு அது மட்டும் இல்லைங்க இந்தியாவில் எல்லா பெசிலிட்டியும் இருக்கிற லக்ஸூரியான ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை இதுதான் அப்படின்னு சொல்லி போர்ச்சுகீசியர்கள் அவங்களோட குறிப்புல மென்ஷன் பண்ணிருக்காங்க நம்ம ராஜாக்கள் வாழ்ந்திருக்காங்க அறுபது அடி அகலத்துக்கு கோட்டை சுவரு அதுக்கு வெளியில எண்பது அடி அகலத்துக்கு அகலின்னு ரொம்ப சேஃபஸ்ட் கோட்டையா இது இருந்திருக்கு அந்த கோட்டையை சுத்தி மலைகள் காடுகள்னு இருந்திருந்திருக்கு இந்தியாவில இருக்கிற பெஸ்ட் அண்ட் சேஃப் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகள் குறிப்புல மென்ஷன் பண்ணிருக்காங்க இப்படிப்பட்ட கோட்டையைவா நம்ம அசால்ட்டா நினைச்சிட்டு இருந்தோம் இந்த கோட்டையை சுத்தி நாலு மலைகள் இருக்கு ஒவ்வொரு மலை உச்சிலையும் பாத்தீங்கன்னா ராஜகிரி கிருஷ்ணகிரி சந்திராயன் சங்கிலி அப்படின்னு சொல்லிட்டு நாலு பாதுகாப்பு கோட்டைகள் அமைச்சிருந்திருக்காங்க கோட்டைக்கு நடுவுல ஓபன் ஸ்பேஸ் அதை சுத்தி சுவர்னு அந்த காலகட்டத்தில் எதிரிங்க ஈஸியாக உள்ள நுழையாதபடி கம்பீரமான கோட்டையாக இருந்துருக்கு வெளிநாட்டுக்காரங்களுக்கு கண்ணை உறுத்திருக்குமே கோட்டையில் மன்னரை அவ்வளோ ஈஸியாக யாரும் ரீச் பண்ணிட முடியாது எட்நூறு அடி உயரத்தில் ஆயிரம் படிக்கட்களை ஏறி போனால் தான் அவரை பார்க்க முடியுமா அப்பயும் அந்த உச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதாளா இருக்குமா நடுவில் மரப்பாலம் போட்டிருப்பாங்க அதை தாண்டி போனால் தான் அவர்கிட்டயே போகலாமா எதிரிங்க உள்ளே நுழைஞ்சிட்டா அந்த மரப்பாலத்தை ரிமூவ் பண்ணிவிடுவாங்களாம் அந்த காலத்து மாயாஜால படம் மாதிரியே இருக்கு முன்னூறு கெஸ்டோட ராஜா உட்காந்து சாப்பிடுற பெசிலிட்டியும் அமைச்சிருந்திருக்காங்க அந்த இடத்துல தான் தானியக் களஞ்சியம் கோயில்கள் இது எல்லாத்தையும் கட்டியிருந்திருக்காங்க அதாவது விருந்தினர்களை அப்பவே ஆச்சரியப்பட வச்சிருக்காங்களாம் ராஜா ராணி குளிக்கிறதுக்காக நீச்சல் குளம் அதுல சுடுதண்ணி வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுடுமண் ஓடு டெக்னாலஜி எல்லாம் வச்சு அசத்திருக்காங்க அதுக்கு பக்கத்திலேயே யானைகள் குதிரைகள் வளர்க்குற இடத்தையும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இப்பயும் அதோட பேலன்ஸ் எல்லாம் நம்ம போனா பார்க்கலாம் மிச்சத்தை மட்டும் தான் பார்க்கலாம் விஜயநகர பேரரசு செஞ்சிய ஜெயிச்சு இருநூறு வருஷங்கள் ஆண்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பிஜாப்பூர்

அங்க இருந்த வளத்தை எல்லாத்தையும் சூறையாடினாங்க மக்கள் வெளியேறிட்டாங்க ஆனாலும் செஞ்சி கோட்டையோட உறுதி இன்னமும் அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம தான் அந்த கோட்டையை பாதுகாக்கணும் ஓகே மக்களே மீண்டும் சந்திப்போம் இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு டுவெல் டக்கர் வித் மீ உங்கள் துரை ராஜேசிலன்